வெல்கம் டு பிரம்மசக்தி டெக். அடுத்து நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அல்லது டைட்டில் ப்ராஜெக்டை எப்படி பயன்படுத்துங்கிறது இந்த டியூட்டோரியலை பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதோட வர பெல் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அல்லது டைட்டில் ப்ராஜெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தொட்டு கொடுத்து வாங்கிக்கோங்க. அடுத்து நீங்கள் ப்ராஜெக்டில் எடிட் பிளேஸ் ஹோல்டர்ன்னு இருக்குது, இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ சேர்க்கணும். நம்ம இப்போ பார்க்க போகிறது டெக்ஸ்ட்டு தான் சேர்க்கணும். ரெண்டு விதமான டெக்ஸ்ட்டு சேர்க்கலாம். உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் சேர்க்கலாம், தமிழ்லையும் டைப் பண்ணலாம், இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதே நேரத்தில் இந்த பாண்டு வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கும், சில பாண்டும் இருக்காது. அப்போ அந்த பாண்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ஸ்டார்டிங்லேயே எரர் காட்டும். அந்த பாண்டை நீங்கள் கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணிட்டு பாண்ட்ஸில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சரியாயிரும். இப்போ நான் தமிழில் டைப் பண்ண போகிறேன். நீங்கள் C16 அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணினா அந்த பேனலுக்கு போயிடும். அடுத்து பாருங்கள் டெக்ஸ்ட்டு, இதையும் ஒரு டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஒரிஜினல் செட்டிங்ஸ் வந்துடும். இந்த எழுத்து வந்து டபுள் கிளிக் பண்ணிக்க. அடுத்து இங்கே பாருங்கள், இதான் பாண்டு. இப்போ இதில் நம்ம கீபோர்டில் CHA அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த கேரக்டர் மேப் வந்து ஓப்பன் ஆகிரும். கண்ட்ரோல் பக்கத்தில் விண்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா CHA அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள், இந்த கேரக்டர் மேப் வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ இதில் நீங்கள் இதில் என்ன பாண்டு ஸ்டைல் வச்சுருக்கணுமோ அதே ஸ்டைலில் உங்கள் உள்ளே கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணுங்க. நான் ஃபஸ்ட்டு இப்போ திருமண விழான்னு போடுதேன். திருமண விழா டைப் பண்ணிவிட்டு இந்த எழுத்து நீங்கள் டபுள் பண்ணாலே உள்ளே வந்துடும். அடுத்து அதை நீங்கள் காப்பி கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் வி பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். நம்ம எதிர்பார்த்தது கிடையாது. இப்போ கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அது எடிட்டில் போய் பேஸ்ட்டு கொடுத்துங்க. அடுத்து இந்த கேரக்டர் இது சில நேரம் வராது, நேரம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது ஒர்க் பேஸில் மேக்ஸிமம் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி வச்சக்கப்புறம் செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்படியும் வரல அப்படின்னா விண்டோவை கிளிக் பண்ணி கேரக்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நான் இதில் டைப் பண்ண பாண்டு என்னென்னு பாருங்கள். B540 இதேமாரி நீங்கள் தமிழில் என்ன டைப் பண்ணிச்சலோ அதே பாண்டையில் கொண்டாங்க. ஆனால் கீபோர்டில் ஸ்பீடாக டைப் பண்ணுங்கள். B540 இப்போ வந்துட்டு, இப்போ அதான் நீங்கள் கீபோர்டில் எஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எழுத்தை கொஞ்சம் சுருக்கிக்குங்க. அடுத்து கீபோர்டில் பி அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ணுங்கள், பொசிஷன் வரும். அதில் ஒய் அச்சை எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடை மூவ் பண்ணுங்கள், எழுத்து கொஞ்சம் மேலே வரும். அடுத்து இந்த பிளாக் பஸ்டர் ட்ரைவ்லங்கிறது வந்து நமக்கு தேவையில்லை, நீ கண்ணை மறைச்சினாலே கேன்சல் ஆகிரும். இப்போ அடுத்து ஃபைனல் காம் அப்படிங்க போய் பாருங்கள், இப்போ மாறி இருக்கும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், இதில் இவர் டெக்ஸ்ட்ன்றது. இதேமாதிரி டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட்டில் போய் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இவர் டெக்ஸ்ட்டுங்கிற கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பேரை வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ ராஜா ராணி அப்படின்னு போட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட்டில் போய் பேஸ்ட்டு கொடுங்க. திரும்ப செலெக்ஷன் பண்ணிட்டு அதேமாதிரி கீபோர்டில் B540. என்னோட பாண்டு வந்து இது, உங்களுக்கு அதில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். அங்கே வந்ததுக்கப்புறம் மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் பார்த்துக்குங்க, ரிசல்யூஷன் வந்து நான் குவார்ட்டர் வச்சுருக்கேன். இதுக்கு எப்படின்னா ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு வை ஸ்பீடாக இருக்கும், ஆனால் நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது ஃபுல் வச்சுருங்க, அப்போ தான் ஃபுல் குவாலிட்டி வரும். ஃபுல் கொடுத்து ப்ளே பண்ணும்போது தான் ஃபைலில் போய் எக்ஸ்போர்ட்
ஆரட்டு ஒரு 2 கேவ் கொடுங்க. கொஞ்சம் ஸ்டிக் ஆகுது. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னதான் லாஸ்ட் லாஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபார்மேட்டில் குவிக் டைம் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இதெல்லாம் அப்படி நீங்கள் 2 கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது. இது வந்து MP4 ஃபார்மேட்டில் வரும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், MB-யும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது நீங்கள் லாஸ்ட் லாஸ்டில் கொடுத்தீங்கன்னா AVI ஃபார்மேட்டில் வரும், அது GB கணக்கில் வரும். அதனால் மேக்ஸிமம் இந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான வீடியோ எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்கு வந்து தனித்தனியாக நான் அதில் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ எல்லாமே நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதே நேரத்தில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் பிரீமியர் ப்ரோ டியூட்டோரியல் நடத்துங்க, அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு போட்டுருக்காங்க. நண்பர்கள் அப்படி ஒன்றும் இல்லை, இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக வீடியோ தான் எல்லாமே. பிரீமியர் ப்ரோ ஒவ்வொரு டியூட்டோரியலும் வந்து நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்து தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பிரீமியர் ப்ரோ ஏற்கனவே நான் வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், அதில் தெரிஞ்சதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கேன். இனிமேல் நான் அப்லோட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கற்றுக்கிட்டு தான் பண்ண முடியும். சும்மா வீடியோ போகணுங்கன்னு நான் போட மாட்டேன்ப்பா, அதை தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி.